தெரியாமல் அவங்கள பற்றி ரொம்ப அநாகரிகமாக பேசியிருக்காங்க. முக்கியமாக ஷாலினி அழகாக இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியும் பேசியிருக்காங்க. கோவப்பட்டு ஷாலினி எழுந்து அவங்க கூட சண்டை போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க தன்னறியாமையே மயங்கி பெட்டில் கீழே விழுந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சிமி ஷாலுவை போய் பார்த்தா அவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சிமி. ஷாலினி இறந்து ஒரு 1 மந்த்க்கு சிமியால் நார்மலான லைஃப்பில் வாழ முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கு போய் ஜாப் ஷாப்பிங்னு நார்மலாகி இருக்காங்க. அப்போது சில பேர் அவங்கள பார்த்துட்டு ஷாலினி இறந்த 1 மாதத்துலேயே 3 பேர் மாற்றி மாற்றி இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பயந்து போன சிமி யாருன்னு கேட்டப்போ ஷாலினி கூட அன்னைக்கு யார் அந்த ரூமில் இருந்தாங்களோ அவங்க தான் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சிமி அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. சிமியோட தாத்தா ஒரு நம்பூதிரி. அவருக்கு ஆவிகளோட பேச முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க தாத்தா கிட்ட பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சிமி. தாத்தா அடுத்த நாள் சிமியை அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. முடிச்சுட்டு மேலே